விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் அமைதி பூங்காவாக திகழவில்லை, அமளி பூங்காவாகத்தான் திகழ்கிறது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். விடியா திமுக ஆட்சியில் நடைபெறும் பல்வேறு முறைகேடுகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கண்டித்து அதிமுக சார்பில் வரும் 22ஆம் தேதி பேரணி செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு உரிய அனுமதி மற்றும் பாதுகாப்பு கோரி சென்னை பெருநகர காவல் ஆணையரிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விடியா அரசு பொறுப்பேற்று 2 ஆண்டில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு, கொலை, கொள்ளை, கள்ளச்சாராய பலி அதிகரித்துள்ளது என்றும், பெண்களிடம் காரில் வந்து சங்கிலி பறிக்கும் அளவிற்கு மகளிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்தவரை விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, கள்ளச்சாராயண மரணங்கள், ஆள்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, கொலை, கொள்ளை, செயின் பறிப்புகள், இதெல்லாம் சர்வசாரம் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி கோயம்புத்தூரில் கூட பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ டெக்னிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து காரில் வந்து இன்றைக்கி வந்து முன்னாடி வந்து பைக் வச்சு தான் செயின் ஸ்னாச் பண்ணுவான், இப்போது காரில் வந்து செயின் ஸ்னாச் பண்ணி பாவம் அப்படியே வந்து அந்த செயினை இழுக்கிறதுல அந்த மகளிர் வந்து தரதாரன்னு சாலையில் போய் இழுத்துட்டு ஒரு பெண்கள் வந்து நகை அணிந்து கொண்டு போனால் ஒரு பறிப்பு, செயின் பறிப்பு, அதேபோல் அவங்க வந்து கொலை செய்யப்படுகின்ற நிலைமை கூட உருவாகி இருக்கிறது. இந்தியாவிலேயே மோசமான மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என காட்டமாக தெரிவித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக ஆட்சியில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் தற்போது விடியா திமுக ஆட்சியில் அமளி பூங்காவாக திகழ்கிறது என குற்றம் சாட்டினார். இந்தியாவிலேயே மிக மிக ஒரு மோசமான மாநிலம் அப்படின்னு பார்த்தா ஒரு தமிழ்நாடு. ஒரு அமைதி இல்லாத ஒரு அமளி பூங்கா. எங்கள் ஆட்சி காலத்தில் அமைதி பூங்கா வந்தது, ஆனால் இந்த ஆட்சியில் ஒரு அமளி பூங்காவாக இன்றைக்கு வந்து ஒரு தமிழ்நாடு இருக்குது. தங்களது தவறுகளை மூடி மறைக்கவே கள்ளச்சாராயத்தால் பலியானவர்களுக்கு விடியா அரசு 10 லட்சம் நிவாரணம் வழங்கியதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டிவனம் கவுன்சிலரின் கணவரும் கள்ளச்சாராய குற்றவாளியுமான மருவூர் ராஜாவுக்கு திமுக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கேக் பூட்டி விடுவதாக சாடிய அவர், பல்வேறு மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் விற்கும் திமுக நிர்வாகிகளை முன்பே கட்சியை விட்டு நீக்கியிருந்தால் கள்ளச்சாராய உயிரிழப்புகள் நடந்திருக்குமா என கேள்வி எழுப்பினார். அவங்களாம் 10 லட்சம் குத்துருவோம், இதுக்கு மட்டும் ஏன் 10 லட்சம் குத்திக்கினீங்க? அப்போ மூடி மறைக்கணும், உங்களுடைய தவறுகளை மூடி மறைக்கிறதுக்காக பணத்தை கொண்டு மூடி மறைக்கிறீங்க, அதுக்காக தான் இந்த வேலை செய்கிறவங்களுடைய வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. ஒரு திண்டிவனத்தில் ஒரு கவுன்சிலர், ஒரு மகளிர், அவருடைய கணவர் தானே மருவூர் ராஜா இல்லையா, உண்டா இல்லையா மருவூர் ராஜா? அந்த மருவூர் ராஜா வந்து குண்டாஸில் போட்டாச்சு, குண்டாஸில் போட்டவர் ஏற்கனவே கள்ளச்சாரம் விற்றவர், அவர் வந்து அவருக்கு கேக் யார் ஊட்டி விடுறது? இதே நம்முடைய செஞ்சி மஸ்தான் தான் அமைச்சர் தான் கேக்கை ஊட்டி விடுறாரு. அப்படி வந்து மருவூர் ராஜாவுக்கு கேக் ஊட்டுறம்போது அந்த மாதிரி டிஎம்கே ஃபேமிலியை எப்படி வந்து அவர் எவ்வளோ காலமாக சாராயம் விற்றுருப்பார்? அப்போ இதுபோல் பல மாவட்டங்கள் இருக்கிறாங்க திமுகக்காரன் கள்ளச்சாராயம் விற்கிறது, அவங்க மேலாம் ஆரம்பத்திலே நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நீக்கியிருந்தா இந்த 22 பேர் இன்றைக்கி செத்துருப்பாங்களா? இன்றைக்கி தொடர்ந்து பேசிய அவர், சானிடைசர் குடித்து உயிரிழந்தோருக்கும் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோருக்கும் வித்தியாசம் தெரியாதவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி என விமர்சித்தார். மேலும் விடியா முதல்வர் ஸ்டாலின் நாடகத்தில் வரும் சர்வாதிகாரி போலவே நடந்து கொள்வதாக கூறினார். ஒரு உண்மையிலேயே வந்து செந்தில் பாலாஜி வந்து நிதானத்தில் தான் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நாம முதல்ல அவருக்கு வந்து இந்த செக் பண்ணோம், எது இந்த வாய் ஊதுறாங்களே ப்ரீத் அனலைசர், அதை செக் பண்ணோம். ஏன்னா ஒரு சானிடைசர் குடிச்சு சாகுறவங்களுக்கும் ஒரு இல்லிசிட் லிக்யூர் குடிச்சு சாகுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சானிடைசர்ன்றது வந்து அந்த காலத்தில் 20 நாள் மூணுனாங்க கிடையாது, எடப்பாடி ஆட்சி காலத்தில் மூணுனாங்க கிடையாது, மூணுனதுனால இந்த வேறு வழியில் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது டாஸ்மாக் கிடைக்கல, கள்ளச்சாராயமும் கிடைக்கல, ஏன்னா ஒழிச்சிட்டோம் கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிட்டு அவன் என்ன பண்ணான், இதை குடிச்சாவது போதை வர சொல்லிட்டு சானிடைசரை குடித்தான். இதில் ஏற்பட்ட மரணம் தான் இது, இதுதான் வந்து உண்மை. ஆனால் 2 வருஷத்தில் பொறுப்பேற்ற பிறகு அந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரத்தோடு செயல்பட்டிருந்தா ஸ்டாலின் நிச்சயமாக இது போன்ற செயலெலாம் வந்து தடுத்து நிறுத்திக்கலாம். ஆனால் அவர் வந்து அவர் இந்த உண்மையிலே பார்த்தீங்கன்னா நாடகத்தில் ஒரு சர்வாதிகாரியாக தான் மக்கள் நினைப்பாங்க. வார்த்தையில் தான் சர்வாதிகாரி விளையாது. அவர் இப்படி சொல்கிறத பார்த்தா
நாடகத்தில் சர்வாதிகாரி வேஷம் இருக்குல்ல, சிரிப்பு வேஷம், அந்த மாதிரி வேஷத்தில் தான் அவர் சர்வாதிகாரத்தை நினைப்பாங்க.